Example 1.21 Find the inverse of A is equal to 3 by 3 matrix. First row elements 2, 1, 1, second row elements 3, 2, 1, third row elements 2, 1, 2 by Gauss Jordan method. So, by using Gauss Jordan method, we want to find out A inverse. Okay, for the given matrix A. இப்போ சொல்யூஷன் பாருங்க கிவன் ஏ இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிற என்ன மெத்தடு காஸ் ஜோடான் மெத்தட் எதுக்காக ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க மேட்ரிக்ஸ் ஏஐ த்ரீ சீக்வல் காஸ் ஜோர்டன் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துகிட்டு அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம் எனது ஏ ஐ த்ரீ தட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஏ எழுதுகிறோம் ஐ த்ரீனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் த்ரீ ஃபஸ்ட் ரூ எலமெண்ட்ஸ் என்னென்னா ஒன் ஜீரோ ஜீரோ செகண்ட் ரூ எலமெண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ தேர்ட் ரூ எலமெண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போது எப்படி ஏஇன்வர்ஸ் கண்டுபிடிப்போம்னா இந்த மேட்ரிக்ஸ் இப்போ ஏ இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டியாக மாற்றணும் நான் அப்போ இது ஒன் ஜீரோ ஜீரோ ஆகணும் இது ஜீரோ ஒன் ஜீரோ ஆகணும் இது ஜீரோ ஜீரோ ஒன் ஆகணும் அப்போ இந்த எலமெண்ட்ஸும் சேஞ்ச் ஆகும் அப்போ கிடைக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் தான் இன்வர்ஸ் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்ஸு நான் என்ன பண்ணணும் ஒன் ஆக்கணும் இங்கே இருக்கிறது டூ நான் என்ன பண்ணுறேன்

ஸோ ஆர் ஒன் பை டூங்கிறத ஒன் பை டூ ஆர் ஒன்னு நம்ம எழுதியிருக்கோம் அப்போது இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் டூவால் டிவைட் பண்ணும்போது யூவில் கெட் ஒன் அடுத்தது ஒன் பை டூ அடுத்தது ஒன் பை டூ அடுத்தது ஒன் பை டூ அடுத்தது ஜீரோ அடுத்தது ஜீரோ வந்துடும் இப்போது இந்த எலமெண்ட் எனக்கு ஒன் கிடைச்சாச்சு அதை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற எலமெண்ட் இதையே ஜீரோன்னு இதையே ஜீரோ பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஸோ ஃபஸ்ட் கோலம் எனக்கு கிடச்சிரும் ஒன் ஜீரோ ஜீரோங்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் கோலம் எலமேஸ் எனக்கு கிடச்சிரும் ஸோ இந்த த்ரீயை ஜீரோ பண்ணணும் டூவை ஜீரோ பண்ணணும் பை யூஸிங் திஸ் ஆர் ஒன் ரோ அப்படின்னா இங்கே த்ரீ இருக்குது எனக்கு இங்கே மைனஸ் த்ரீ இருந்துச்சுன்னா ஆன்சர் பிகம்ஸ் ஜீரோ பை அடிஷன் கிவ்ஸ் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆர் ஒன்னை த்ரீ ஆலை அதுவும் மைனஸ் த்ரீயால் ஏன்னா இங்கே த்ரீ இருக்குது எனக்கு மைனஸ் த்ரீ தான் வேணும் அப்போது ஒன் எப்போ மைனஸ் த்ரீ ஆகும்னா மைனஸ் த்ரீயால மல்டிப்ளை ஆகும்போது அப்போது கம்ப்ளீட் ஆர் ஒன்னை மைனஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ஆர் டூவை எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் அதுதான் என்னோடய எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதே மாதிரி ஆர் த்ரீயை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா ஆர் த்ரீ வித் இது டூ இங்கே மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ தான் இது எனக்கு மைனஸ் டூ வரும் ஸோ மைனஸ் டூ ஆர் ஒன் ஸோ நான் என்ன பண்ணுறோம் ஆர் த்ரீ இஸ் ரீப்ளேஸ்ட் அஸ் ஆர் த்ரீ மைனஸ் டூ ஆர் ஒன் என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள் ஆர் ஒன்னு ஐ எம் ரைட்டிங் ஆஸ் இட் இஸ் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது இப்போ ஆர் டூவை நான் என்ன பண்ணணும் ஆர் டூ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் பண்ணணும் ஸோ அதனோட ரஃப் ஒர்க் நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்குது ஆர் டூ எலமெண்ட்ஸ் அப்படி எழுதிக்கும் என்னது த்ரீ டூ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பாருங்கள் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ முடிஞ்சிச்சா அடுத்தது என்ன பண்ணணும் மைனஸ் த்ரீ ஆர் ஒன் ஸோ ஆர் ஒன்னு கம்ப்ளீட்டாக எது ஆர் ஒன் ஆர் ஒன்னு ஓகே ஆர் ஒன்னை கம்ப்ளீட்டாக மைனஸ் த்ரீயால நீ மல்டிப்ளை பண்ண அப்போ எனக்கு இது மைனஸ் த்ரீ ஆகும் இது மைனஸ் த்ரீ பை டூ இதுவும் மைனஸ் த்ரீ பை டூ இதுவும் மைனஸ் த்ரீ பை டூ இது ஜீரோ இது ஜீரோ ஸோ அதுதான் இங்கே இருக்கிற எலமெண்ட் புரிஞ்சிச்சா மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் த்ரீ பை டூ மைனஸ் த்ரீ பை டூ ஜீரோ ஜீரோ இப்போ ஆட் பண்ணிப்பாரு த்ரீ மைனஸ் த்ரீ வந்து ஜீரோ ஆயிரும் டூ மைனஸ் த்ரீ பை டூ என்னாகும்னா இங்கே ரெஃபர்க்கு நான் போட்டிருக்கேன் டூ மைனஸ் த்ரீ பை டூ டூ எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா டூ டூ சார் ஃபோர் மைனஸ் த்ரீ பை டூ ஃபோர் மைனஸ் த்ரீங்கிறது ஒன் ஒன் பை டூ அதுதான் இங்கே எனக்கு கிடைக்கும் அடுத்து ஒன் மைனஸ் த்ரீ பை டூ பாருங்கள் ஒன் மைனஸ் த்ரீ பை டூ டேக் எல்சியம் எஸ் டூ அப்போ டூ மைனஸ் த்ரீ ஆகும் ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன் பை டூ அதுதான் எனக்கு இங்கே கிடைச்சிருக்கும் மைனஸ் ஒன் பை டூ இது என்ன ஆகும்னா ஜீரோ மைனஸ் த்ரீ பை டூ இது ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஒன் இது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இஸ் ஜீரோ அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வந்துருச்சு செகண்ட் ரோக்கு வந்தாச்சு ஸோ செகண்ட் ரோவை தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் செகண்ட் ரோ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் தேர்ட் ரோ என்ன பண்ணிருக்கிறோம் தேர்ட் ரோ மைனஸ் டூ ஆர் ஒன் ஸோ தேர்ட் ரோ இஸ் ரீப்ளேஸ்டேஸ் இது என்ன ஆகாங்கன்னு ரெஃபர் பார்க்கலாம் ஆர் த்ரீயோட எலமெண்ட்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஆசிட்டிஸ் இது தான் ஆர் த்ரீயோட எலமெண்ட்ஸ் என்னது டூ கரெக்ட் ஒன் டூ ஜீரோ ஜீரோ ஒன் இது எனக்கு ஆர் த்ரீ அடுத்தது நான் என்ன பண்ணணும் மைனஸ் டூ ஆர் ஒன் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணுறீங்க இந்த ஆர் ஒன் கூட இப்போ மைனஸ் டூ இன் டூ ஒன் இஸ் மைனஸ் டூ அடுத்தது மைனஸ் டூ இன்டூ ஒன் பை டூ இப்போ மைனஸ் டூ இன்டூ ஒன் பை டூனா இந்த டூ டூ கேன்சல் ஆயிடுச்சு வில் மைனஸ் ஒன் அதே தான் இங்கே மைனஸ் ஒன் அதே தான் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோதான் பாருங்க இந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் எதாவது மல்டிப்ளை பண்ணுறேன்னா மைனஸ் டூவால் ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் டூ இஸ் மைனஸ் டூ இது மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு மைனஸ் டூ இது இது கேன்சல் ஆச்சுன்னா ஈ கெட் மைனஸ் டூ அதே தான் இங்கே மைனஸ் டூ அதே தான் மைனஸ் டூ அதே தான் ஜீரோ ஜீரோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீ மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ இப்போ ஆட் பண்ணு இது ஜீரோ ஆயிரும் இதே ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஒன் இதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா மைனஸ் ஒன் இதை ஆட் பண்ணால் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ இது ஜீரோ ஸோ இதுதான் எங்கே வரணும் என்னோடய தேர்ட் ரோக்கு எனக்கு கிடைக்கணும் இப்போ தேர்ட் ரோ எலமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாச்சு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் எனக்கு ஒன் ஜீரோ ஜீரோ வந்தாச்சு அடுத்தது எனக்கு என்ன வரணும் இது ஜீரோ இது ஒன் இது ஜீரோ வரணும் ஸோ இப்போ இதையே நான் ஒன் ஆக்கணும் இது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்போ தான் இந்த ஒன்றை வச்சுட்டு இதையும் ஜீரோ ஆக்கணும் இது ஜீரோ ஆல்ரெடி இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் அதனால் இது ஒன் ஆகணும்னா இந்த ஒன் பை டூவை ஒன் பை டூங்கிற எலமெண்ட் இருக்குது அதே ஒன் பை டூவால் டிவைட் பண்ணணும் அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் ஆர் டூவை ரீப்ளேஸ்டஸ் ஆர் டூவை நான் என்ன பண்ணுறேன் ரீப்ளேஸ்டஸ் ஆர் டூ டிவைடட் பை ஒன் பை டூ கரெக்டா இங்கே இருக்கிற ஒன் பை டூ எலமெண்ட்டை ஒன் பை டூவால் நான் டிவைட் பண்ணணும் அப்போ இந்த ஒன் பை டூவால் டிவைட் பண்ணுனால் இந்த டூ என்னாகும் மேலே போயிடும் அப்போ டூ ஆர் டூ அப்போ ஆர் டூவை நான் என்ன பண்ணணும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் சி இது ஒன் ஆகணும்னா ஒன் பை டூ எப்போ ஒன் ஆகும்னா இன்டூ டூ போட்டோம்னா ஒன் ஆகும் அதுதான் நான் சொன்னது அப்போ டூ டூ கேன்சல் யூ வில் கெட் ஒன் ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணுறேன் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஐம் ரைட்டிங் ஆஸ் இட் இஸ் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது இப்போ செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸை மட்டும் டூவால் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் என்ன ஆகும் ஜீரோ இன்ட்டு டூ போடும்போது டூ டூ கேன்சல் ஆகி ஒன் ஆகும் இன்ட்டு டூ போடும்போது கேன்சல் ஆகிரும் மைனஸ் ஒன் ஆகும் இன்ட்டு டூன்னு சொல்லும்போது இவள் கெட் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ போடும்போது டூ ஆகும் இன்ட்டு டூ போடும்போது ஜீரோ முடிஞ்சிச்சா இந்த தேர்ட் ரோ அப்படியே நம்ம எழுதியிருக்கிறோம் இப்போ இது ஒன் ஆயிடுச்சுனா இது ஜீரோ ஆக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி இது ஜீரோ ஸோ ப்ராப்ளமே கிடையாது ஸோ இந்த ஜீரோ ஆக்கணுன்னா இங்கே இருக்கிற ஒன் எங்கே இருக்குதோ அந்த ரோ கூட தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ நான் எதோட நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த செகண்ட் ரோ கூட எப்படி ஆர் ஒன் இஸ் ரீப்ளேஸு அஸ் ஆர் ஒன் இது எனக்கு ஒன் இருக்குது எனக்கு இந்த எலமெண்ட்ஸோட ஆப்போசிட் சைன் இருக்கணும் அப்போ மைனஸ் ஒன் பை டூ இருந்தால் தான் ஜீரோ வரும் ஸோ இதை கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் ஒன் பை டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ மைனஸ் ஒன் பை டூ ஆர் டூ ஸோ ஆர் ஒன்னை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஆர் டூ என்னன்னு பார்க்குறேன் ஸோ என்னோடய ரஃப் பாருங்கள் ஆர் ஒன்னை ஐ எம் ரைட்டிங் ஆஸ் இட் இஸ் இதுதான் என்னோடய ஆர் ஒன்னோட எலமெண்ட்ஸ் ஒன் ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூ ஜீரோ ஜீரோ முடிஞ்சிச்சா அடுத்து நான் என்ன பண்ணணும் மைனஸ் ஒன் பை டூ ஆர் டூ ஆர் டூங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது ஆர் டூவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நான் மைனஸ் ஒன் பை டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஜீரோ ஸோ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் இஸ் மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஒன் இஸ் ப்ளஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ இஸ் மைனஸ் மைனஸ் கேன்சுலர்ஸ்னு இவளுக்கு த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு டூ இஸ் டூ டூ கேன்சுலர்ஸ்னு ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஜீரோ இஸ் ஜீரோ ஆட் பண்ணி பாருங்கள் இது ஒன் ஆகும் இது ஜீரோ ஆகும் இது ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் இஸ் ஒன் டேக்கிங் எல்சிஎம் எல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் ரஃபாக நீ யோசிப்பாரு ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் யூ யூவில் கெட் ஒன் அடுத்தது ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை டூ ஆட் பண்ணுங்கள் இங்கே நான் போட்டிருக்கேன் ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை டூ டூ எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த டூ டினாமினேட்டர் சேம் எல்சிஎம் ஆகிருந்துச்சுனா நியூமனேட்டர் அப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ பை டூ ஒன் ப்ளஸ் த்ரீ என்ன ஆகும்னா ஃபோர் ஃபோர் பை டூ இஸ் டூ ஆயிரும் அடுத்தது என்ன எனக்கு இங்கே டூ கிடச்சாச்சு இது ரெண்டு ஆட் பண்ணுற வேல்யூ ஜீரோ மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இஸ் ஜீரோ ஸோ இதுதான் என்ன ஆயிடுச்சு எனக்கு ஆர் ஒன் ஆர் ஒன்னுனா என்னோட ஃபஸ்ட்டு ரோ எலமெண்ட்ஸ் ஆயிடுச்சு எனது ஒன் ஜீரோ ஓகே ஒன் டூ மைனஸ் ஒன் ஜீரோ செகண்ட் ரோ அப்படியே தான் நம்ம எடுத்துக்கிறோம் தேர்ட் ரோ அப்படியே தான் எடுத்துக்கிறோம் இப்போ என்ன சேஞ்சஸ்ன்னு பாருங்கள் ஃபஸ்ட் காலம் எனக்கு கிடச்சாச்சு ஒன் ஜீரோ ஜீரோ அடுத்த காலம் பாருங்கள் ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ இந்த கோலம் இந்த காலம் எனக்கு கிடச்சாச்சு லாஸ்ட் காலம்னு என்ன வரணும் எனக்கு இது ஜீரோ இது ஜீரோ இது ஒன் வரணும் இங்கே ஒன்று இருக்குது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அப்போது என்னோட ஆர் த்ரீயோட எலமெண்ட்ஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒன் கிடச்சிருக்குது ஸோ ஆர் த்ரீ கூட தான் நான் மற்ற ரெண்டு ரோவையை அட்ஜஸ்ட் பண்ணி இதையும் ஜீரோ ஆக்கணும் இதையும் ஜீரோ ஆக்கணும் இது ஜீரோ ஆகணும்னா இங்கே ஒன் இருக்கு இது என்ன ஆகணும் எனக்கு மைனஸ் ஒன் ஆகணும் ஸோ ஆர் ஒன் இஸ் ரீப்ளேஸ்ட் அஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ அதே தான் இங்கே மைனஸ் ஒன் இருக்கு இங்கே பிளஸ் ஒன் இருந்துச்சுன்னா இவள் கெட் ஆன்சர் பிகம் ஜீரோ ஸோ ஆர் டூவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஆர் டூ ஓகே ப்ளஸ் ஆர் த்ரீன்னு பண்ணியிருக்கிறேன் க்ளியடா அப்போ எனக்கு எலமெண்ட் இங்கே ஜீரோ ஜீரோ கிடைச்சிடும் ஸோ நான் என்ன பண்றேன் ஆர் ஒன் இஸ் ஒன் வித் ஆர் த்ரீ தான் ஆர் த்ரீ எப்படி போடுறேன் மைனஸ் ஆர் த்ரீ ஏன் நீ செகண்ட் ரோ நீ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது ரீசன் என்னன்னா இங்கேயும் ஜீரோ இங்கு ஜீரோ இருக்கிறனால மற்ற ரெண்டு எலமெண்ட்ஸும் எந்த சேஞ்சஸும் வராது ஏன்னா எனக்கு மற்ற எலமெண்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது ஒன்லி இது ஜீரோ ஆகணும் மற்ற ரெண்டு எலமெண்ட் அப்படியே இருக்கணும் அதனால தான் தேர்ட் ரோ கூட நான் பண்றேன் ஓகே இப்போ ஃபஸ்ட் ரோ ரீப்ளேஸ்டஸ் ஃபஸ்ட் ரோ மைனஸ் ஆர் த்ரீ ஓகே அதேமாதிரி செகண்ட் ரோ ரீப்ளேஸ்டஸ் செகண்ட் ரோ ப்ளஸ் தேர்ட் ரோ ஓகேவா இப்போ என்ன ஆகும் எனக்கு ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ இது தான் ஆர் ஒன் மைனஸ் ஆர் 1 பாருங்கள் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ டூ மை ப்ளஸ் ஒன் ஆகும் த்ரீ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இது தான் உனக்கு கிடைக்கும் சப்போஸ் உனக்கு எதாவது கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நீங்கள் நினச்சின்னா ஃபஸ்ட்டு ஆர் ஒன்கிற ரோவை எழுது அடுத்தது மைனஸ் ஆர் த்ரீ எழுது ஆர் ஒன்கிற ரோ இது தான் ஓகே இது தான் என்னோடய ஆர் ஒன்கிற ரோ அடுத்தது மைனஸ் ஆர் த்ரீனா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் அதுதான் இங்கே இப்போ ஆட் பண்ணு இது ஒன் இது ஜீரோ இது ஜீரோ இது த்ரீ இது மைனஸ் ஒன் இது மைனஸ் ஒன் ஸோ இது என்ன ஆயிடுச்சு எனக்கு இப்போது ஆர் ஒன் ஆயிடுச்சு ஸோ வந்தாச்சு அடுத்து R2 எனக்கு வேணும்னு சொல்லிக்கிறேன் ஆர் டூ ப்ளஸ் இந்த R2 அப்படி எழுதிக்கும் அடுத்து அது கீழே ஆர் த்ரீ அப்படி எழுது இது ரெண்டையும் ஆட் பண்ணிப்பார் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் டூ ப்ளஸ் ஜீரோ டூ ஜீரோ ப்ளஸ் ஒன் இஸ் ஒன் இது தான் என்னோடய லாஸ்ட்டு சாரி செகண்ட் ரோவில் லாஸ்ட் ரோ என்னாகும்னா அதே தான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை நம்ம ஓகேவா இப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு இந்த ஃபர்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி ஆகிடுச்சி ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஆயிடுச்சு அப்போ இது தான் என்னோடய ஏ இன்வர்ஸ் ஹென்ஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான்